வணக்கம் நேயர்களே, உங்கள் வளமான வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற பிசினஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அறன் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் என்கிறது திருக்குறள். நாம் பணம் சம்பாதிக்க வேண்டிய நல்ல வழிமுறைகளை நன்கு அறிந்து கொண்டு யாருக்கும் எவ்வித தீமையும் இல்லாத வகையில் ஈட்டக்கூடிய பொருளானது நமக்கு தேவையான அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும் என்று சொல்கிறார் திருவள்ளுவர். அந்த வகையிலே நாம் இந்த காலகட்டத்திலே தீது இல்லாமல் அறநெறியோடு பணத்தை ஈட்ட வேண்டுமானால் உரிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அதற்குரிய வருமான வரி முதலியவற்றையும் செலுத்தி சேர்க்கின்ற பொருள்தான், சேர்க்கின்ற செல்லும் தான் நமக்கு அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். ஆகையால் உங்களுக்கு அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் தேவையான, அனைத்து மக்களுக்கும் தேவையான எவ்வாறு வருமான வரியை முறையாக செலுத்தி நமக்கு இருக்கக்கூடிய சலுகைகள் என்னென்ன என்பதையும் தெரிந்து கொள்வதற்காக நமது அரங்கத்திற்கு வழக்கறிஞரும் ஆடிட்டருமான டாக்டர் எல் நடராஜன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் கணக்கு தணிக்கை மற்றும் கம்பெனிகள் சட்டத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் வாய்ந்தவர். அதனோடு கூட அர்த்த சாஸ்திரத்திலே வரி திட்டங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து ஆராய்ந்து முனைவர் பட்டம் வாங்கிய டாக்டர். ஆகையால் அவரை நமது நேயர்கள் சார்பிலும் நமது புதியகம் தொலைக்காட்சி சார்பிலும் முதற்கண் வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதுவும் கொரோனாவுடைய சூழல், இந்த கொரோனாவோட சூழலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பொருளாதாரம் வந்து ஓரளவுக்கு ஒரு உலக அளவிலேயே வந்து ஒரு அடிவாங்கிறதுன்னு சொல்லலாம். இந்தியாவிலும் அந்த தாக்கம் இருந்தது, ஆனால் அதிலிருந்து கொஞ்சம் மீண்டு எழத் தொடங்கி இருக்கிறது. இப்போது இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஒரு நல்ல விஷயங்களை ஒன்று தெரிந்து கொண்டாங்க பொதுமக்களும் சரி, ஒரு வியாபாரம் சரி, வர்த்தகர்களும் சரி. முறையாக கணக்கு வழக்குகளை வைத்து கொண்டு முறையாக வரிகளை செலுத்தும் பொழுது அதில் அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய பணம் நமக்கு பயன்படுகிறது. அதே நேரத்தில் நாமும் வந்து முறையாக வரி செலுத்த வேண்டும், அது நமக்கும் பயனளிக்கும் என்பதையும் தெரிந்து கொண்டார்கள். அதோடு கூட பிறருக்கு உதவ வேண்டும் என்றும் தெரிந்து கொண்டார்கள். அப்போது இந்த பொருளாதார முன்னேற்றத்திற்கான இந்த ஊக்குவிப்புக்கு இந்த அறன் அறிதல், தீதின்றி சேர்க்கும் பொருள், இந்த இரண்டுமே வந்து பயன்பட்டிருக்கு இல்லையா? இதை வந்து ஒரு ஆடிட்டராகவும் இருக்கீங்க, ஒரு வழக்கறிஞராகவும் இருக்கீங்க, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கோவிட் டயத்தில் எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் வந்து ஒரு தன்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற கோவில்லையோ, அன்னதானத்துக்காகவோ, மற்றபடி எந்தெந்த வகையில் ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு சாதாரணமாக ஒரு மிடில் இன்கம் குரூப்பில் இருக்கிறவங்க, அல்ல ஹையர் மிடில் இன்கம் குரூப்பில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இந்த ஸ்கேலில் ஹெல்ப் பண்ணாமல் இருந்தவங்க முன்னாடி அந்த ஸ்கேலில் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு விசேஷம்னா அதில் ஒரு 50 பேருக்கு பண்ண இப்போ சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு கொடுத்தது, அங்கே இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற ஏழைகளுக்கு, இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணி நான் பார்த்துருக்கேன். இந்த இந்த டயத்தில் இல்லை, தனிப்பட்ட முறையில் இது மட்டும் போருமா? அதாவது ஒரு ட்ரஸ்ட் அறக்கட்டளைகள் அது மாதிரியாக நிறைய பேர் நிறைய உதவிகள் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஆமாம். அப்போ அந்த அதோடைய முக்கியத்துவம் இந்த கொரோனா பீரியடில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன். இல்லை, பல ட்ரஸ்ட் மூலமாக வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அது எப்போவுமே நடந்துட்டு தான் இருக்குது. இந்த கோவிட்டில் வேணால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணியிருக்கலாம், பட் இந்த கோவிட்னால் பண்ண என்னதுன்னா, ட்ரஸ்ட்டு ஃபார்மலாக இல்லாத ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட, அப்படி இருக்கிற பீப்புள் கூட தனியாகவே சேர்ந்து அவங்க பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தங்க சாதாரணமாக ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு 100,000 ரூபா சம்பாதிக்கிறார் அப்படின்னா, ஒரு 100 பேருக்கு ஒரு நாளைக்கு அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. சரி, இதெல்லாம் முன்னால் கிடையாது சார். அந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கோம் சார். அது ஒன்றும் பார்க்காம எத்தனை பேர் இருக்காங்களோ தெரியல சார். பார்த்து இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அது. ஸோ இந்த சிந்தனை வந்து ஹெல்ப் பண்ணணும் மற்றவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. எல்லாத்தையுமே நீங்கள் 50%ல தான் நீங்கள் ஒர்க் பண்ணால் போகிறோம் அப்படின்ட்டு வேறு கவர்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க. கம்ப்ளீட் லாக்டவுன் வேறு ஆகிடுது, மூவ்மெண்ட் ஆஃப் பர்சனல்ஸு கூட அஃபெக்ட் ஆகிடுது. அப்போ இருக்கிறப்போ ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகும், எல்லாமே அஃபெக்ட் ஆகிறப்போ அவங்க என்ன தான் பண்ணுவாங்க? இப்போது அந்த தீதின்றி வந்த பொருள் அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கிட்டோம்னா, உரிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு முதல்ல பணத்தை சேகரிக்கணும், அதே போல் வருமான வரியும் முறையாக செலுத்த வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த வருமான வரியை முறையாக செலுத்ததுனால ஒரு தனிநபருக்கோ அல்லது ஒரு நிறுவனத்துக்கோ என்ன பயன் ஏற்படுது அப்படிங்கிற முக்கியத்துவத்தை சொல்லுங்களேன். வருமான வரி சார், அது வந்து வித் தட் வி பை சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு ஒரு வந்து பண்ண வேண்டிய ஒன்று. எந்த கண்ட்ரியுமே எப்போவுமே எந்த ராஜ்யத்துலேயுமே சரி, வரி இல்லாமல் நடக்கவே நடக்காது. வரி இல்லாமல் நடத்தவும் முடியாது அரசாங்கத்தை. அரசாங்கத்துக்கு முக்கியமாக நம்ம செலுத்த வேண்டியது இந்த வருமான வரி. அதில் இது ஒன்று ரொம்ப ஒரு முக்கியமானது ஒன்று. இதை செலுத்துறதுக்கு சில பேர் வந்து தயங்கிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டால், உள்ளே அந்த வெப் நெட்டுக்குள்ளே போயிட்டோம்னா
நம்மளால் வெளியில் வர முடியாது. ஏகப்பட்ட தேவையில்லாத கேள்விகள்லாம் கேட்பாங்க, தேவையில்லாத கேள்விகள்னால நிறைய அபராதங்கள்லாம் விதிக்கப்படும். ஆமாம், அந்த மாதிரி ஐயம் நிறைய பேருக்கு இருக்குது. சில டைமில் அந்த மாதிரி அவங்களோட ஐயம் வந்து உண்மையும் ஆறுது. அந்த மாதிரி சில ஆக்ஷன்ஸும் சில பேர் எடுத்துடுறாங்க. இப்போ ஜென்யூனாக போய் கரெக்டாக கொடுத்தா கூட இது ஏன் மாப்பு கொடுக்கல. ஆனால் இப்போ நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா? இப்போது இது கட்ட உதாரணத்துக்கு இந்த கோவிட் பிரிவிலே கூட ஒரு முறையாக கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு அடுத்து கடன் கேட்கும் பொழுது அவர்களுக்கு அந்த கணக்கு வழக்குகளை சரியாக காண்பிக்கும் பொழுது வருமான வரி தான் முக்கியமாக கேட்குறாங்க. ஒரு தனிப்பட்ட மனிதராக இருக்கும் பொழுது கூட உங்களுக்கு கடன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய 3 வருஷ இதை கொடுங்க, ஐடி கொடுங்கிறாங்க. அப்போது அது மாதிரியான பயன்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போது பேங்க்கில் போனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்களால ரொம்ப கரெக்ட் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. என்ன தான் இப்படி ஃப்யூச்சர் ப்ரொஜெக்ஷன்ஸு, அப்போ இவங்களோட பர்ஃபார்மன்ஸு, இவங்களோட இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸு இதெல்லாம் பார்த்து தான் இவங்களோட ஸ்டேட்டஸ் அவங்களால ஓரளவுக்கு கணிக்க முடியும். அதை பேஸ் பண்ணி அதனால் இவங்களுக்கு கரெக்டாக இவங்க டேக்ஸ் கட்டினாங்கன்னா அந்த டைத்தில் அது கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் சாக் அப்படின்னு சொல்லி நம்ம இன்கத்தை நம்ம சப்ரஸ் பண்ணோம்னு வச்சுங்களேன், அது அவருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே கஷ்டம். அது இல்லை ஒழுங்காக கட்டுறதுனால அவருக்கே பயன் இருக்கு இல்லையா? ஆமாம், அவருக்கே வந்து பேங்க்கில் போனாலும் அவருக்கு லோன் கிடைக்கும், எங்கே போனாலும் ஒரு மரியாதை இருக்கும். அதனால் ஒழுங்காக டேக்ஸை கட்டுறது வந்து சீப்பர். டேக்ஸை அவாய்ட் பண்ணுறதை விட, எவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸ்போர்ட்ஸை கேட்டு அதை அவாய்ட் பண்ணுறதை விட டேக்ஸை நீங்கள் ஒழுங்காக பார்த்து கட்டுறது இஸ் சீப்பர். ஓகே, இப்போ அந்த டேக்ஸ் கட்டும்போது நீங்கள் சொன்ன மாதிரி நடைமுறை சிக்கலைன்னா, இப்போது 2 வருடங்களுக்கு முன்பாக இந்த ஓல்டு ரிஜிம் நியூ ரிஜிம் ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா? அப்போ அதில் நிறைய பேருக்கு இன்னும் குழப்பங்கள் இருக்குது, தெளிவு இல்லை. இப்படி போனால் நல்லாயிருக்குமா, அப்படி போனால் நல்லாயிருக்குமா அப்படிங்கிறத ஒன்று போயிட்டால் மாற்றவும் முடியாது இடையில அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இதை பற்றினா கொஞ்சம் விளக்கம் கேட்டால் அது வந்து எல்லாருக்கும் அது இப்போவும் தான் இருக்குது அந்த குழப்பம். அந்த குழப்பம் வந்து அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் முன்னால் உட்காந்து தன்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்தாங்கன்னா வருமான வரி சம்மந்தம் உள்ள டீட்டெயில்ஸ் கொடுத்தா தான் அவங்க ரெண்டு விதத்துலேயும் ஒர்க் அவுட் பண்ணி எது நல்லதுன்னு சொல்ல முடியும். ஃபார் தனிப்பட்ட ஒரு நபருக்கு அவங்க மாற்றிக்கலாம், ஓல்டுலேருந்து நியூ, நியூலேருந்து ஓல்டு அந்த மாதிரி அவங்க தனிப்பட்ட ஒரு இருந்தாருன்னா இப்போ அந்த மாதிரி இருந்தால் மாற்றிக்கலாம். கார்பரேட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் கொஞ்சம் மாற்றுறதுக்கு முடியாது, ஒரு தரம் அப் பண்ணால் அப் பண்ண தான். இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து நியூ ரிஜிமில் ரேட்டு கொஞ்சம் குறையிறது, எவ்ரி 2.5% தான் இன்க்ரீஸ் ஆகுது எவ்ரி 2.5 lakhs. சரி, வேறஸ் உங்களுக்கு முன்னால் இருந்த எல்லா பெனிஃபிட்ஸுமே போய்டுறது. ஒரு தனியாக ஒரு சேலரிட் எம்ப்ளாயி இருந்தானா அவனுக்கு ஸ்டாண்ட் டிடக்ஷன் கிடைக்காது, அவன் எல்ஐசி எவ்வளவோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஒன்றுமே கிடைக்காது. இது மாதிரி எல்லா பெனிஃபிட்ஸும் போகிற மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்கு டேக்ஸ் லேபிலிட்டி என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இது முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணது தான், ஒரு இந்த கொடுக்குற எக்ஸம்ஷன்ஸ்னால தான் நமக்கு ப்ராப்பராக டேக்ஸ் வருது கிடையாது, எல்லாருமே ரொம்ப கிளைம் பண்ணிடுறாங்கன்ட்டு. இப்போ வந்து இன்னும் ஃபிகர்ஸ் ஆர் நாட் அவைலபிள், ஏன்னா இனிமேல் தானே வரணும், அது இப்போ தான் இட் இஸ் கோயிங் டு டேக் எஃபெக்ட். அதனால் இப்போ வர்றப்போ வந்து எத்தனை பேர் அதை அவுட் பண்ணிருக்காங்க, அதனால் கலெக்ஷன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது தெரியும். இது சம்மந்தமாக அவருக்கு ஒருத்தருக்கு ஏற்கா தெரியணும் அப்படின்னா அவர் உட்காந்து தன்னோட பர்டிகுலர்ஸை கொடுத்து ரெண்டு விதமாகவும் ஒர்க் அவுட் பண்ணி எது அவருக்கு அட்வான்டேஜுங்கிறத பார்த்து நம்ம டிசைட் பண்ணணும். சரி, ஆனால் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வருமான வரி சலுகைகளை நான் வந்து பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து நியூ ரிஜிம் வந்து ஏற்புடையதாக இல்லை. இல்லை, அப்போ ஓல்டு ரிஜிம் தான் ஏற்புடையதாக இருக்குது. இன்னொரு விஷயம், அதில் தான் உங்களுக்கு வந்து அந்த சலுகைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவாவது சேமிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த சேமிக்கிற குணம் இருக்கிறவங்களுக்கு நான் வேறு வகையில் சேமிக்கிறேன்னா அவங்க நியூ ரிஜிம் போய்க்கலாம். ஆனால் இல்லை, ஒரு வலுக்கட்டாயம் இருக்குது அப்படிங்கும்பொழுது ஓல்டு ரிஜிமே பெஸ்ட் இல்லையா? இப்போ சார், இப்போ இருக்கிற காலகட்டத்துலேயும் இப்போ இருக்கிற மைண்ட் செட்லேயும் இத்தனை வருஷமாக பீப்புள் இருந்த மைண்ட் செட்டையும் வச்சு பார்த்தோம்னா சேவிக்கிற மனப்பான்மை இந்தியர்கள்ட்ட ஜாஸ்தியாக தான் இருக்குது, ரொம்ப ஜாஸ்தி. முந்தி வந்து இன்கம் டேக்ஸுங்கிறது ஒரு இன்சென்டிவ் மாதிரி தான் இருந்தது, அதுக்காக சேமித்து பண்ணாங்க. இப்போது சேமிக்கணும்னே சேமிக்கிறாங்க, டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு அதுக்கு எப்படி வருது அப்படின்னு. அதனால தான் டேக்ஸ் பே பண்ணாலும் பரவாயில்லன்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் அது இதுன்னு போடுறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் டேக்ஸ் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அவங்க அதில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் யோசிச்சுட்ருக்காங்க, அது சம்மந்தமாக தான் நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. எந்த மியூச்சுவல் ஃபண்டை நம்ம செலக்ட் பண்ணுறது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்க்க வேண்டியது, அதை எவ்வளோ தூரம் நம்ம ரிஸ்க் அப்பிடைட் எடுக்க வேண்டியது, அப்படியெல்லாம் வந்து இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணமே வந்து இன்கம் டேக்ஸ் அது நத்திங் டு டூ. ஓகே, அதான் இன்கம் டேக்ஸுங்கிறது பயப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, அதுக்குரியதை செலுத்தி விட்டு நம்ம சேமிக்கிறது நல்லது அப்படிங்கிற மனநிலைக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, நல்லது சார். இப்போது 1.5 லட்சம் ரூபா முடிக்க வருமான வரி சலுகைகளை வந்து நம்ம பெறலாம் இல்லையா, நம்ம சேமிப்புகளை காண்பித்து கொண்டு பெறலாம் அப்படின்னு இருக்குது. அதற்கு கீழே என்னென்ன விஷயங்களை காண்பித்து நாம் வரி விளக்குகளை பெறலாம், அதற்கு போக அந்த 1.5 லட்சம் போக மேற்கொண்டு ஏதாவது சேமிப்பதற்கான வழிமுறைகளும் இருக்கா, அதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இந்த 1.5 லட்சம்ங்கிறது ஓல்டு ரிஜிம் பிரகாரம் உண்டு. சரி, அது எல்ஐசியில் நம்ம இங்கே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ப்ரீமியம் கட்டுறது அதில் கிளைம் பண்ணலாம். அதே மாதிரி
போஸ்ட் ஆஃபீஸ் அப்புறம் டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸ் இதில் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான் இதில் வர்றதெல்லாம் அந்த மொத்தமாக அந்த ஒன்ல வரும். டியூஷன் ஃபீஸ் ஏதாவது நீங்கள் ரெண்டு குழந்தைகளுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா அது உண்டானது கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சின்ன ஃபீஸ் வராது, டியூஷன் ஃபீஸுங்கிற போர்ஷன் மட்டும் தான், டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் வரும் குழந்தைகளுக்கு. தென் நீங்கள் வீடு வாங்கியிருந்தா அதுக்கு நம்ம கட்டுற பிரின்சிபல் எலமெண்ட், இஎம்ஐ கட்டுறப்போ பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட்னு ரெண்டு கட்டுறோம், ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் அல்ல பிரின்சிபல் எலமெண்ட்டை நம்ம கிளைம் பண்ணலாம். ப்ராவிடன்ட் ஃபண்ட் டிபிஎஃப் இதில் நம்ம டெபாசிட் பண்ணுறது, இந்த மாதிரி பல வகையில் நம்ம பண்ணுறதெல்லாம் நமக்கு வந்து எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கும். சரி, தவிர அந்த என்பிஎஸ் ஃபண்ட்ஸும் ஒன்று இருக்குது சார், தனியாக இப்போ நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று அது போட்டிருக்கிறதுனால அதுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு 50,000 ரூபீஸ் கொடுக்குறாங்க, அதாவது 1,50,000 போக போக அதுக்கு போக கொடுக்குறாங்க. சரி, இதை தவிர வந்து உங்களுக்கு வந்து இந்த மெடிக்கலுக்காக 80Dல நீங்கள் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது டிபெண்டிங் அப்பான் வெதர் சீனியர் சிட்டிசனாக லோவராக கேட்டு 25,000 50,000 அது கொடுக்குறாங்க. ஓகே, அதே மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் தனி, இதெல்லாம் தனி. அதை தவிர இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நம்ம சொன்னால் ஐடி அப்புறம் டிடியில் வேறு ரீஹாபிலிட்டேஷன் வயசானவங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ், அப்புறம் பீப்புள் சஃபரிங் ஃப்ரம் டெர்மினல் டிசீசஸ் அதுக்காக அது வயசானவங்களாக இருந்தாங்கன்னா அந்த டிசபிலிட்டியை பார்த்து ஒரு ஹையர் டிடக்ஷன், மாற்றுத்திறனாளிகள் மாதிரி, ஆமாம் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு இதுகள்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வருமான வரியிலேருந்து இந்த சலுகைகள்லாம் வருது, பாக்கிக்கு மட்டும் நீங்கள் வருமானம் செலுத்தினா. இது ஓல்டு ரிஜிமில் இந்த மாதிரி தான் பொசிஷன் உங்களுக்கு. சரிங்க, அதே போல் நீங்கள் வீட்டு கடன் உதவின்னு சொன்னீங்க, நம்ம வந்து பிரின்சிபல் மட்டும்தான் அந்த 1.5 லட்சத்துக்கு கீழே போகுது, அப்போது இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து எவ்வளவு தூரம் அது தனியாக வரி விலக்கு? தனியாகவே நீங்கள் நார்மலாக ஒரு வீட்டுக்கு வந்து அவங்க 2 லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம், போகல அப்படின்னா அது நெக்ஸ்ட் இயரில் கிளைம் பண்ணிக்கலாம், அப்படியே வந்து அதை கேரி ஃபார்வர்டே பண்ணணும். சரி, பட் இப்போ என்னென்ன இப்போ என்ன அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா அஃபோர்டபுள் ஹவுசிங் அப்படின்ட்டு ஒன்று, ஒரு 45 லேக்ஸ் அந்த மாதிரி ஸ்மால் ஹவுஸ் அதுக்கு தான், ஆமாம் அந்த மாதிரி உள்ளே இருக்கிற ஒரு வீடு, அதுக்குள்ளே வாங்குற மாதிரி இருக்கிற ஒரு வீடு இவங்க கட்டுறது, லோன் அதுக்காக இப்போ வாங்கியிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அந்த லோன் அதுக்காக கட்டக்கூடிய ரூபாவில் தனியாகவே ஒரு 1.5 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க. ஓகே, விச் யூ கேன் கிளைம் இட் இன் அடிஷன் டு திஸ். ஓ, 2 லட்சம் போக, ஆமாம் சரி. பட் ஒன்று மட்டும் மறக்காமல் இருக்கணும் என்னன்னு கேட்டால், இந்த அமௌண்ட் ஆஃப் எக்ஸம்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கட்டுறதுனால நம்ம கிடைக்கிறது. ஓகே ஓகே, நம்ம அது ஏற்கனவே கொடுத்துட்டோம், கொடுத்தது வந்து இது மாதிரி எங்களுக்கு ஏற்கனவே செலவுகள் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம கிடைக்கிறது. அப்போது இந்த வீட்டு வசதி அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து கடன் வாங்கிட்டு வீடு வாங்குறதுல ரெண்டு பெனிஃபிட் இருக்கு இல்லையா, ஒன்று வந்து அவங்களுக்கு வீடு சொந்தமாக கிடைக்க போகிறது, அதே நேரத்தில் இந்த வரிச்சலுகையும் கிடைக்கிது. ஆமாம், அது குறித்து மேற்கொண்டு வேறு சொல்லுங்களேன், இந்த வீட்டு வசதி மூலமாக கிடைக்கக்கூடிய வரிச்சலுகைகளில் வேறு என்ன இருக்குது? இவங்களுக்கு உங்களுக்கு எக்ஸம்ஷன் 1.5 லட்சம் ரூபா உங்களுக்கு டைரெக்டாகவே கிடச்சிடுறது, அது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 40,000 ரூபா வரைக்கும் சேவிங்ஸே வரும். ஓகே, உங்களுக்கு வர்றது ஹையர் ப்ராக்கெட்ஸில் இருந்தீங்கன்னா. சரி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நீங்கள் விற்கிறப்ப கூட கேபிட்டல் கெயின்ஸில் அந்த டைத்தில் வர்றப்ப கூட 2 crores இருக்குன்னு வச்சுங்க, ஏன்னா இது லோ பட்ஜெட் ஹவுசிங். ஓகே, அப்போ வர்றப்ப உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு ஒரு எக்ஸம்ஷன்ஸ் வரும். ஓ ஓ சரி, அப்போ அதே போல் இப்போ நீங்கள் சொல்லும்போது மூலதன ஆதாய வரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ வீடை விற்று வீடு அல்லது முக்கியமாக சொத்துங்கிறது வீடை விற்று வர்றது தான் இல்லையா, அதில் எந்த அளவுக்கு வந்து அந்த இதை போடுறாங்க, மூலதன ஆதாயங்கிறது எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுக்கு வரி எப்படி இருக்குது, அந்த வரியில் கூட விலக்குகள் இருக்குன்னா எந்த வகையில் அதை பெறலாம்? அதாவது மூலதன இதை பற்றி சொல்கிறப்போ மெயினாக அவங்க வந்து லேண்ட் அண்ட் பில்டிங் ரெண்டுமே சொல்கிறாங்க. சரி, லேண்டை மட்டும் விற்கிறதுனாலும் விற்கலாம், லேண்ட் அண்ட் பில்டிங் சேர்த்து விற்கிறதுனாலும் விற்கலாம். சரி, லேண்ட் அண்ட் பில்டிங்கு அதுவும் ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இருந்தால் அதை விற்கிறப்போ 100 ரெசிடென்ஷியல் பில்டிங் 2 வருஷத்துக்குள்ளே வாங்கினாலோ 3 வருஷத்துக்குள்ளே கட்டினாலோ இந்த பணத்தை வச்சு இதுலேருந்து வர கேபிட்டல் கெயின்ஸ் ஃபுல்லாக அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு திருப்பி கேபிட்டல் கெயின்ஸ் கிடைக்காது. சரி, உங்களுக்கு ஒன்றும் டேக்ஸ் வராது, அந்த புதுசாக பண்ண ப்ராப்பர்ட்டியை 3 வருஷத்துக்கு வச்சுருக்கணும். ஓகே, வேறஸ் லேண்டை விற்கிறப்போ என்னென்னு கேட்டால் வேறு 100 ஹவுஸ் மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா 100 ஹவுஸ் இதில் வாங்கலாம், லேண்டை பார்த்து திருப்பி நீங்கள் ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் வாங்கலாம். சரி, ஒரே கண்டிஷன் என்னென்னா வாங்குறப்போ நீங்கள் 2-3 ஹவுஸ் எல்லாம் வச்சுக்கூடாது. ஓகே, ஏற்கனவே ஒரு ஹவுஸ், இப்போ வாங்க வேண்டிய ஒரு ஹவுஸ் அது மட்டும்தான் இருக்கலாம். ஓ, அப்படி இருந்தால் அந்த எக்ஸம்ஷன், அந்த மாதிரி அந்த எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கும். சரி, இது வந்து சொல்லுவோம். அதுபோக சில பாண்டுகள் மாதிரி கூட பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஆமாம், பாண்டு ஷேர்ஸு இதுகள்லாம் இருக்குது, இதை எதையுமே நம்ம விற்று இதனால் ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்ஸ் கிடைச்சா அதை கூட வந்து நம்ம வந்து நான் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அதை வந்து நம்ம எக்ஸம்ஷன்ஸ் கிளைம் பண்ணலாம். நம்ம அதில் கூட கிளியராகவே இந்த இப்போ 90% அதை பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறப்பவே அவங்க கம்ப்ளீட்டாக டேர்ம்ஸ் எல்லாம் போட்டுடுறாங்க அந்த ஆஃபர் டாக்குமெண்ட்ஸில். ஓகே, ப்ரோஷர்ஸ்லேயும் அது வந்துடுது. ஓகே, அது நம்ம படிக்கிறப்போ
நமக்கு கிளியராகவே தெரியும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அவங்களே கொடுத்துட்றாங்க அப்படின்ட்டு. ஓகே, நார்மலாக வந்து நமக்கு கேபிட்டல் கெயின்ஸ்னு ஒரு ப்ராஃபிட் வர்றப்போ நமக்கு இந்த ரெண்டு ஹவுஸ் மட்டும் இந்த இருந்ததுன்னா, ஒரு ஹவுஸ் இப்போ வாங்க போகிறது ஒன்று அப்படி இருந்தேன்னா, அந்த ப்ராசிட்ஸை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, பண்ணி நம்ம வாங்கினோம்னா, இல்லை வீடு வாங்குறதுக்காக ஒன்று உண்டு, அதே போல் வந்து அதே மாதிரி இதுக்கும் 100 வீடு வாங்கலாம். வாங்கலாம், ஆமாம். ஆனால் அந்த அது 6 மாதத்துக்குள்ளே ஏதோ ஒரு கணக்கு வச்சுருக்காங்க இல்லையா? அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் பர்டிகுலர். சப்போஸ் நீங்கள் அது மேக் சிமம் லிமிட்டே 50 லேக்ஸ் தான். அது அது என்னன்னா, நீங்க மேக்ஸிமம் லிமிட்னா எப்படி, ஒரு 50 லட்சம் வந்து ஆதாயமே 50 லட்சமா? இல்ல இல்ல, இன்வெஸ்ட் பண்ற லிமிட் 50 லட்சம். அது வந்து நீங்க என்னைக்கு விற்கிறீங்களோ அதுலேருந்து 6 மாதம். ஆறு மாசத்துக்குள்ள நீங்க அந்த 50 லட்சத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா 5 வருஷம் அது ஹோல்டிங் டைம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். அது டோட்டலி டேக்ஸ் ஃப்ரீ டு தட் எக்ஸ்டென்ட். சரி, இப்போ ஒரு வீடு வாங்கி விற்கிறோம் அப்படின்னா, அதில் மூலதன ஆதாயம் ஏற்படுது அப்படிங்கிறது எப்படி கணக்கு போடுறாங்க, எப்படி அதை கணக்கிடுறாங்க? நீங்கள் எப்போ அதுக்கு அந்த வீடை வாங்கினீங்கிற ஒரு இஷ்யூ இருக்குது. சரி, ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அதாவது 2000 வாங்கினீங்கன்னா, அதோடய வேல்யூ ஏப்ரல் 2001 என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு கணிக்கணும். அது ஒரு இண்டெக்ஸேஷன் சொல்கிறாங்க. அது இல்லை, அது மார்க்கெட் வேல்யூ ஒன்றும். ஓகே, அது எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. சரி, அந்த அப்ரூவ்டு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, மார்க்கெட் வேல்யூவர்ட்ஸ். சரி சரி, அந்த வேல்யூவர்ட்ஸ் மூலமாக அது நமக்கு என்ன வேல்யூ வருதுன்ட்டு அதுலேருந்து அதை பேசிக்காக வச்சுக்கிட்டு நம்ம இண்டெக்ஸ் பண்ணோம். என்றைக்கு விற்றுக்குமோ அதுக்கு மேபி 2 times 3 times அப்படின்னு வரும் அது. சரி, அந்த வேல்யூக்கு நீங்கள் வித்த வேல்யூவும் எடுத்துக்கணும். வித்த வேல்யூவில் எதை எடுத்துக்கணும்னா, ஆக்சுவலி வாட் இஸ் தி ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ அப்ரூவ்டு பை தி சப் ரிஜிஸ்டர். சரி சரி, ஆர் தி ஆக்சுவல் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர். ஓகே, அதை எடுத்துக்கணும். சரி, ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இஸ் தி மூலதன வரவு. அதுதான், ஆமாம். அப்புறம் அதை நீங்கள் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ சொன்ன மாதிரி 100 வீடு பார்க்கலாம். இல்லாட்டா வந்து 100 இந்த 50 லட்சம் ரூபாய்க்குள்ள நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு ஒரு பாண்ட்ஸ் இருக்கு, ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் பவுண்ட்ஸ் அதுவும் இருக்குது, அதில் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னா, அதுக்கு ஒரு கேபிட்டல் கெயின் எக்ஸம்ஷன் ஸ்கீம்னு ஒரு அக்கௌண்ட்டே இருக்குது பேங்க்கில். ஓகே, அது சம்மந்தமாக நம்ம மேற்கொண்டு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம். ஹலோ, உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். கண்ணன், எந்த ஊர்லேருந்து பண்றீங்க சார்? உங்களுடைய கேள்வி கேளுங்க. இல்லை இல்லை, கூகுள் பேல கோல்டு காயின்னா ஏதோ ஒரு ஒரு நிறுவனத்துக்கு வந்து நீங்கள் செலுத்தி அது மாதிரி வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் அறிமுகமான பேங்க்லேயே கொடுக்குறாங்க, இல்லை வந்து உங்களுக்கு தெரிந்த ஜுவல்லரில் வாங்கலாம். கூகுள் பே மூலமாக யாருக்கு கொடுப்பீங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? கூகுள் பே வந்து கண்டிப்பாக கொடுக்காது. கூகுள் பேங்கிறது ஒரு மோடு, அவ்வளோதான். அது கூகுள் பேயே வந்து உங்களுக்கு கோல்டு காயின் விற்காது. கூகுள் பே மூலமாக ஒருத்தர்கிட்ட நீங்கள் வாங்குவீங்க இல்லையா? அவங்க யார் 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 உங்களுக்கு அந்த ஆஃபர் தராங்க? அது கூகுள் பே ஆப்லேயே இருக்கு. கூகுள் பே ஆப்லேயே இருக்குது அப்படிங்கிறீங்களா? சரி, உங்களுக்கு இது இது வந்து புதுசாக இந்த மாதிரி வாங்குறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். பட் அவங்க கொடுக்குறது யார் என்னங்கிறத பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது புது மாதிரியான ஒரு கேள்வியாக இருக்கிறது. நம்ம நிபுணர்கிட்ட கேட்போம். சொல்லுங்கள் சார். சார், இந்த கூகுள் பேயில் நீங்கள் வாங்குறதுக்கு அவங்க முதல்ல வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கம்ப்ளீட்டாக அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த ஆஃபர் டாக்குமெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். அதை படிச்சுட்டு அதில் என்ன கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க, எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அது அப்புறம் டிசைட் பண்ண வேண்டியதுதான் அது. ஏன்னா அவங்க அதில் எதாவது ஹிச்சிருக்கா, என்ன என்ன இதில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த உள்ள அந்த கான்ட்ராக்சுவல் டேர்ம்ஸை நம்ம படித்தா தான் நமக்கு தெரியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதே பொதுவாக வந்து நகைகளை வாங்குவதை விட கோல்டு காயினாக வாங்குறது ஒரு சுலபமான ஒரு முறை, ஒரு நல்ல ஒரு முதலீடுன்னு சொல்லலாம். அதனாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கிறதுனால அவங்க அதை கேபிட்டலைஸ் பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியும். அதனால் அது உள்ள அவங்க என்ன டேர்ம்ஸில் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்து. அதே அவங்க வந்து பேங்கில் வந்து கோல்டு காயின் கொடுக்குறாங்க. அதே போல் நமக்கு தெரிந்த நகை கடைகளில் கூட கோல்டு காயினை வாங்கிட்டோன்னா திரும்ப அதை நகைகளாக வாங்குவதற்கு பதில் கோல்டு காயினாக வாங்கிக்கிட்டால் அது நம்ம நாளைக்கு யாருக்காக கிஃப்ட் பண்ணலாம், போகலாம், வரலாம், போகலாம். அதை கூட முதலீடாக கூட வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். அதோடைய தேய்மானம் மற்ற கழிவுகள் குறைவாக இருக்கும். ஆமாம், ஆமாம். சரி, ஏற்கனவே நம்ம வந்து வருமான வரி விலக்குகளை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். இப்போ இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வருமான வரி விலக்குகள் இல்லை. அதற்கு என்ன காரணம்? இல்லை, அவங்க பண்ணிருக்கிறது எனக்கு என்னமோ ரொம்ப கரெக்டாக தான் தோன்றுறது. எப்படி? ஏன்னா எப்போ பார்த்தாலும் வந்து இப்போ பீப்புள் எக்ஸ்பெக்டிங் ஒன்லி டிங்கரிங் அப் டைரக்ட் டாக்ஸஸ். அதில் தான் ரொம்ப டிங்கர் பண்ணிகிட்டே உட்காந்துருக்காங்க இத்தனை வருஷமாக. அதனால் ஒரு மச் ஒரு பெனிஃபிட்ஸ் ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு நடுத்தர மக்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு ஐவாஷ் மாதிரி கொஞ்சோண்டு இருக்குமே வழிய, மற்றபடி கண்ட்ரியோட எக்கனாமிக்ஸை அதை ஃபிலிப் ஒன்றும் பண்ணாது. அது
இன்சென்டிவைஸ் பண்ணவே பண்ணாது. அதான் சட்டையில் இருந்தால் தான் அகப்பில் வரும். ஆமாம், அரசாங்கத்துக்கும் இப்போ அவங்க பண்ணியிருக்கிறது இஸ் அ பெஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்றுறது. ஏன்னா இது இது அன்லஸ் யூ ஸ்பெண்ட் மணி டிமாண்ட் கெனாட் பி பூஸ்டட். கரெக்டாக, டிமாண்ட் இல்லைன்னா ப்ரொடக்ஷன் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா இங்கே நிறைய கான்சன்ட்ரேஷன் ஆன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் சார், ஒன்றுலேயும் நிறைய கேபிட்டல். அதனால என்னென்னா இப்போதைக்கு காலகண்ட அட்லீஸ்ட் ஒன்று பார்க்கலாமே, எவ்ரி இயர் போடுறது தானே. அதனால் இது இது பண்ணுறது வந்து இதுதான் பெஸ்ட்டு இந்த கோர்ஸ். அதே மாதிரி 75 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய வேண்டாம்னு சொல்கிறாங்க. அது வந்து எனக்கு 75 வயதுங்கும்போது ரொம்ப அபூர்வமாக தான் ஆட்கள் இருப்பாங்க. அது நீங்கள் அது இல்லை, இப்போ வந்து 75 வயதுக்கு மேலே பென்ஷன் இருக்குது. அப்புறம் அவங்க இது வரைக்கும் சேமிச்ச இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும். அப்புறம் அவங்களோட குழந்தைகள்லாம் அனுப்புறது வெளியில் வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அவங்க கொடுக்குற பணங்கள்லாம் இருக்கும், அதுலேருந்து வர்ற இன்ட்ரெஸ்ட்லாம் வரும். இவங்க வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டான்ட்டு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் இவங்களுக்கு இன்கம் இருந்தால் டேக்ஸ் கட்ட வேண்டான்னு அர்த்தம் இல்லை. அது கரெக்டாக, டேக்ஸ் ஒன்றும் டிடிஎஸ் இருக்கணும், அப்படி டிடிஎஸ் ஒன்றும் இல்லை அப்படின்னா இவங்க டேக்ஸ் கட்டணும். டேக்ஸ் கட்டிட்டு வச்சுருந்தா போகிறோம், அவங்க வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டாம், அந்த டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. அதான் அவங்க சொல்லியிருக்கிறது. சரிங்க சார், இப்போ நிகழ்ச்சி அதால் நிறைவடையும் திறவாயில் வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து நீங்கள் வருமான வரி சார்ந்தும் சரி, பொதுவாக சேமிப்பு சார்ந்தும் சரி, உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் பதிவு செய்யுங்க. வருமான வரியை முறைப்படி செலுத்துறது ரொம்ப நல்லது சார், உங்களுக்கும் நல்லது, அதுக்கப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கும் நல்லது, நம்ம கண்ட்ரிக்கும் நல்லது. அது உங்களுக்கு ஒரு முறையாக செலுத்துறது வந்து இன்ஃபேக்ட் ரொம்ப ஈஸியர், சீப்பர் தேன் மேக்கிங் அன் அட்டம் டு அவாய்ட் இட். அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப காஸ்ட்லியர் அஃபேர், அதை விட டேக்ஸை ஒழுங்காக கட்டுறது சீப்பர், நீங்கள் செய்கிறது நல்லது. சரி, வருமான வரி செலுத்துதல் அப்படிங்கிறது வீட்டுக்கும் நாட்டுக்கும் எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லி உங்கள் கருத்தை பதிவு செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு நமது புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். வணக்கம். நேயர்களே, வரும் திங்கட்கிழமை வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீங்கள் பத்மன். நன்றி, வணக்கம்.